கருப்புசாமி பாண்டியன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ சர்வீஸில் வந்து 60th ரேங்க் வாங்கியிருக்கிறேன். டோட்டல் மார்க்ஸ் என்னோட பார்த்தீங்கன்னா 188. மெயின்ஸில் வந்து நான் வந்து 158 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூல வந்து 30 எனக்கு ஃபஸ்ட் லெவலே கிடச்சிது. இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் மதுரை சங்கர் ஐஎஸ் அகாடமியில் தான் நான் பண்ணேன். அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து மெயின்ஸ் பற்றி, இன்னொன்று வந்து இன்டர்வியூ. மெயின்ஸில் வந்து முக்கியமானது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்க்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயின்ஸில் வந்து மொத்தம் 4 வகையான மார்க்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 மார்க், அடுத்தது 8 மார்க், அடுத்தது 15 மார்க், அதுக்கடுத்தது 30 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் வந்து நீங்கள் மொத்தம் 30 கொஸ்டின் எழுதணும். ஒரு 3 மார்க்குக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய டைம் வந்து 90 செகண்ட். அதாவது மொத்தம் அப்படி பண்ணீங்க அப்படின்னா 45 மினிட்ஸில் 3 மார்க் முடிஞ்சிடும். அதுக்கடுத்தது 8 மார்க். 8 மார்க் மொத்தம் வந்து 15 எழுதணும். ஒரு 8 மார்க்குக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டைம் வந்து 5 மினிட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து 120 மினிட்ஸ், 75 வந்துடும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 15 மார்க் வந்து நீங்கள் 2 எழுதணும். ஒரு 15 மார்க்குக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய டைம் வந்து 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 10 plus 10, 20 மினிட்ஸ் வந்துடும். லாஸ்ட்டாக நீங்கள் எழுத வேண்டிய 30 மார்க்ஸ். 30 மார்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கொஸ்டனுக்கு 20 மார்க்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது இந்த 30 மார்க்ஸ் மட்டும் இது ஒரு எஸ்ஏ டைப்பில் இருக்கணும். அதாவது இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் வந்து 15 மார்க்கு தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். ஆனால் 30 மார்க்கை பொறுத்தளவுக்கு இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷனும் ரொம்ப முக்கியம். அதுக்கான மார்க்ஸே தனியாக அலகேட் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம டிஎன்பிஎஸ்சியில், அதனால அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் எனக்கு மதுரை சங்கர் ஐஎஸ் அகாடமி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்து நான் 3 மார்க் அட்டன் பண்ணேன். அது அதுக்கடுத்து அங்கே கிடைச்ச எனக்கு ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் மதுரைனா மதுரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மதுரை பிளஸ் மதுரை ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அட் த டைம் ஆஃப் யுவர் இன்டர்வியூ, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூஜி, நீங்கள் என்ன டிகிரி யூஜி படிக்கிறீங்களோ அதில் ரொம்ப டெப்த்தாக போகாமல் அட்லீஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கேட்குறதே அங்கே ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் கேட்காங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் 1:2:4 அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து அந்த மிக்ஸ் டிசைன் தான். அதை பற்றி இந்த மாதிரி இந்த லெவலில் தான் வே ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப யூஜி பொறுத்தளவுக்கு ரொம்ப பேசிக்காக மட்டும் கற்றுக்கோங்க. இதை பண்ணிங்க அப்படின்னாலே கட்டாயம் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் கிளியர் ஆகும். இன்டர்வியூவில் நீங்கள் வந்து 30 மார்க்ஸ் ஃபஸ்ட் லெவலே வாங்கி நல்ல ரேங்க் வாங்குறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார்.